நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த சீசனில் சுரக்காய் ரொம்ப நல்லாவே காய்ச்சிது. எந்த அளவுக்கு பிஞ்சுகள்லாம் வந்தது அப்படின்றத முதல்ல காமிக்கிறேன், பாருங்க. கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 10 பிஞ்சுகள்லாம் கூட வந்தது. தோட்டத்தில் பூக்கள் பிஞ்சாகி பிஞ்சு காயாகிறதுக்குள்ளார பல கோணங்களில் அதுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி சமாளித்து இப்போ அறுவடை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்செக்ட் ட்ராப் பயன்படுத்துறதை பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். இந்த இன்செக்ட் ட்ராப் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த இன்செக்ட் ட்ராப் பயன்படுத்தியிருந்தோம். அந்த இன்செக்ட் ட்ராப்பை பற்றின முழு விவரத்தை ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன், அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த இன்செக்ட் ட்ராப்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமும் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலம் தொடன உடனே இந்த பிஞ்சுகள் பெருசாகும் போது அதில் கருப்பு கருப்பு புள்ளிகள் வர ஆரம்பிச்சிது. இந்த கருப்பு புள்ளிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக இருந்தது. அந்த பிஞ்சு கொஞ்சம் பெருசாக பெருசாக அந்த புள்ளிகளுடைய சைஸும் பெருசாகி போச்சு. நாளடைவில் அந்த காய் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிகள் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்ததில்லை. இருந்தாலும் நம்ம இது எதனால் வருது அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, மழைக்காலங்களில் இந்த கொசு மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் இந்த பிஞ்சுகள் மேலே உட்காந்து அதோட ஊசியை உள்ளே செலுத்தி அதுலேருந்து அந்த சாறுகள் உறிஞ்சி குடிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த பூச்சிகளை அந்த இன்செக்ட் ட்ராப்பால் நம்ம வந்து பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்செக்ட் ட்ராப் அப்படிங்கிறது ஒரு சில வகையான பூச்சிகளுடைய அந்த பூச்சிகளுக்கான இனக்கவர்ச்சி பொறி தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியிருப்பு இதில் நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கதால தோட்டத்தில் வர்றதை விட இன்னும் அதிகப்படியான சில பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்னால், இந்த சின்ன கொசு மாதிரி பூச்சிகள்லாம் விவசாய நிலத்தில் வராது, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மாடித்தோட்டம் பண்ணும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த பூச்சிகள் வந்து அந்த பிஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் பண்ணி சாறு உறிஞ்சி குடித்ததுக்கப்புறம் அந்த காய் வளர வளர அது எங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணிச்சோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளிகளாக மாறி அது அப்படியே அந்த காயே வீணாக போக ஆரம்பிச்சிது. இப்போ இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காய் ஒன்று வந்து ரெண்டாக உடச்சி காமிக்கிறேன், உள்ளார இருக்கக்கூடிய அந்த காயும் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன், பாருங்கள். இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. சரி, ஓகே, நம்ம வந்து இன்செக்ட் ட்ராப்பில் தான் இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகலை, நம்ம வந்து பூச்சி வெரைட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசலோ அல்லது வேப்பெண்ணெய் கரைசலோ பயன்படுத்துவோம். அப்படி வேப்பெண்ணெய் கரைசல் கூட நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த வேப்பெண்ணெயில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை இந்த காய்க்குள்ளே ஊடுருவி நம்ம அதை சமைச்சு பயன்படுத்தும் போது சில சமயங்களில் காய் கசப்பும் ஆகுது. இந்த பூச்சி வெரைட்டி பயன்படுத்துறதாலும் நமக்கு இது குறையலை, நம்ம இன்செக்ட் ட்ராப் வச்சாலும் இது குறையலை. சரி, இதை வேறு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான், எந்த பூச்சி வெரைட்டியும் இல்லாமல் இந்த இன்செக்ட் ட்ராப்பும் இல்லாமல் வேறு ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த சொரக்காய்க்கு சொக்கா போட்டு விடுற வேலையை ஆரம்பித்தோம். இது நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. அது எப்படி நான் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஒருவேளை உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுரக்காய்கள் பிஞ்சுகளாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி பூச்சிகளோட தாக்கல் அதிகமாக இருக்குது. அப்போது அதை நம்ம கவர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொசுவலை போடலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். கொசுவலைன்னு உடனே நம்ம சும்மா அப்படியே ஏனோதோன்னு போட முடியாது. அதனால் என்ன பண்ணோன்னா, அது ஒரு உரம் மாதிரி தைச்சு நம்ம மாட்டி விட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த மாதிரி கொசுவலையை உரம் மாதிரி தைச்சு நம்ம ஒவ்வொரு காய்க்கும் மாட்டி விடுறது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விவசாய நிலத்தில் பண்ணுறது சாத்தியம் இல்லை தான். ஆனால் நம்ம மாதிரி ஒரு மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க ஒரு 10 காய் 15 காய் தான் இருக்கின்ற இடத்துல நீங்கள் ஈஸியாக அந்த உரையை மாட்டி விடலாம். இந்த உரை வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிலேருந்து கடைசியில் காய் பறிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த பிஞ்சுகள்லேருந்து ஒரு லெவல் வரைக்கும் அந்த ஒரு பாதி அந்த காய் வளர்ந்துட்டாலே போதும், அதுக்கப்புறம் வந்து காயோட அந்த தோல் வந்து தடிமனாயிரு. இந்த சின்ன சின்ன கொசுக்களால் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து நம்ம இதை கழட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு பிஞ்சுகளுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த பிஞ்சுகளை நம்ம கவர் பண்ணும்போது இதுக்கு மகர்ந்த சேர்க்கை எப்படி நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி பாலினேஷன் நடக்காமல் போச்சுன்னா காய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சைஸ் வராது. சில சமயம் அப்படியே அந்த காய் வந்து பாலினேஷன் நடக்காமல் அப்படியே கூட வெம்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கவர் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் பூவை பறித்து அதோட மகரந்தத்தை எடுத்து இந்த பெண் பூக்களோட சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சில் பாலினேஷன் நடக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சுகள்லாம் பெருசாகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஆரம்பத்தில் நான் இந்த உரை போட்டு விட்ட சில பிஞ்சுகள் அதோடய சைஸ் எவ்வளோ இருக்குது. இந்த உரை போட்டு விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து இந்த பிஞ்சுகள் அதோட அடுத்தடுத்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்ததையும் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உரையை கழட்டி எடுத்துடலாம், ஈஸி தான். அடுத்ததாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சுகளுக்கும் நம்ம இந்த உரையை பயன்படுத்திக்கலாம். இந்த உரை தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த ஒரு கொசு வலையை தான் கட் பண்ணி இந்த மாதிரி உரை தைச்சு போட்டிருக்கேன். சாதாரணமாக வீட்டில் துணி தைக்கிற மிஷின் இருந்ததுன்னா அதிலே நம்ம தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்தில் கடையில் கூட கொடுத்து தைச்சிக்கலாம். அதை எப்படி தைக்கிறது அப்படின்றதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள்.
நம்ம இயற்கையான முறையில் காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறைய பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது. இன்செக்டரை பயன்படுத்தியும் கண்ட்ரோல் ஆகலை, நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தியும் கண்ட்ரோல் ஆகலை, நம்ம வேப்பெண்ணெய் தெளித்தாலும் காய் கசப்பாக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொரக்காக்கு சொக்கா போட்ட ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் இது ஒரு வீடியோ பதிவு பண்ணால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன். நீங்கள் மாடித்தோடு அமைக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு சீசனில் சீசனுக்கு தகுந்த மாதிரி பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு வரக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதுக்கு நான் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தீர்வுகளும் வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வேறு என்னென்ன பிரச்சனை வந்தது, அதுக்கு என்ன தீர்வு கண்டிங்கன்றதையும் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சொரக்காய்க்கு சொக்கா போட்டு விடுற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.